ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 265 பார்க்க போறோம். இதுக்கப்புறமா மீஃபனை லீட் பண்ற கம்பெனில காட்டுவாங்க. கேப்டன் மீஃபனே, நம்மளோட எதிரிகள் அண்டர் கிரவுண்ட் வழியா வராங்கன்னு சொல்லுவாங்க. சென்சர் யூனிட்ல இருக்க நம்ம ஷினோபிஸ்னா கூட டிடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி கேப்பாரு மீஃபனே. அப்பனா கண்டிப்பா அவங்க மனுஷங்களா இருக்க முடியாதுன்ட்டு நம்மளோட பெரிய வரிசை பாட்டில் இருக்க ஃபிஃப்த் கம்பெனிய சில படைப்பிரிவுகளை பிரிச்சு கிட்ஸுச்சியோட செகண்ட் கம்பெனிக்கு ரீஎன்போர்ஸ்மெண்ட் அனுப்புங்கன்பாரு. குயிக்கா பண்ண சொல்லுவாரு. சாய் அவனோட பேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்களை வெடிக்க வைப்பான். ரிலீஸ் பண்றதை நான் பாத்துக்கிறேன்ட்டு சாய் சாஜி கிட்ட சிக்னல் ஃபயர் பண்ண சொல்லுவான். கக்காஷி பாத்துட்டு அப்படியே கீழே விழுவாங்க. எல்லாரும் ட்ரீஸ் ஹோல்ட் பண்ணி அப்படியே தப்பிச்சு வந்துருவாங்க. அட்டச்சான்ட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆவாங்க. அவங்கள பார்த்து பாக்குறா, இங்க என்ன நடக்குது, அவங்க வெறும் குழந்தைதான்பா. காரி, நமக்கு அழிவில்ல, நார்மல் ஸ்ட்ரைக் பண்ணாலே போதும்பா. சாபுசா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்பா. ஹாக்கு, உங்களுக்கு எதிராக பகைன்னு எங்களுக்கு எதுவும் இல்லைன்பா. இப்போதைக்கு எங்க ஆக்ஷன்ஸ்ல கண்ட்ரோல் இல்லாம இருக்குன்ட்டு வெப்பன்ஸ் எடுப்பாங்க. அவங்க வராங்கட்டு பாக்குறப்ப கக்காஷியோட டீம் வந்துடும். சாபுசா ஷாக் ஆவான், ஹாக்கு கக்காஷின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ட் ஓல்ட் நெமசிஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாய் கக்காஷி லைஃப் சேவர்பா, செலிப்ரேட் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல, இவங்க நமக்கு பயங்கரமான அப்போனண்டா இருப்பாங்கன்பாரு. ஜாபுஜா, நான் ஆல்ரெடி உங்களோட சண்டை போட்டிருக்கேன், திரும்பவும் ஒன்னதிச்சு சண்டை போடுவோம் எதிர்பார்க்கலின்பா. பாஸ்டில் நடந்ததை காட்டுவாங்க. ஆக்சுவலி இது ஒரு அனிமேஷன் மிஸ்டேக். ஜாபுஜா ரீஅனிமேட் செய்யப்பட்டவதான், என்னோட ஸ்கிளாரியா ஐபாலோட ஒயிட் ஏரியா பிளாக்ல இருக்கும், பட் பாஸ்ட்லயுமே அதே மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜாபுஜா, அந்த பிரிட்ஜ்ல நீ என்னை கொண்டு நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும், அந்த இடத்துல தானே ஹாக்கு வந்தா. இது நரகமும் இல்ல சொர்க்கமும் இல்லைன்பா. கக்காஷி, இது மனுஷங்க வாழ்ற உலகம், இங்க நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க ரீஅனிமேட் செய்யப்பட்டிருக்கீங்கன்பாரு. ரீஅனிமேஷன் ஜுட்ஸு வந்துட்டு ஷாக் ஆகவும் அக்காட்சிக்கு உங்களை டெட் வேர்ல்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கானுன்பாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற ஷினோபிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரியுமான்ட்டு கேப்டன் கக்காஷியை டீல் பண்ணிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. சாக்குரா, ஜாபுசா, ஹாக்குன்ட்டு பாக்கவும் ஜாபுசா மெச்சூர் ஆயிட்டியே, கக்காஷியோட குணம் ஆயிடுச்சின்பா. அப்புறம் அந்த பையன் என்ன நல்லா இருக்கானான்னு சொல்லி கேப்பான். நல்லா இருக்கான்பா. பாஸ்ட்ல நேட்டோ படுத்துட்டு இருக்கும் போது ஹாக்கு எழுப்பியிருப்பான். நேட்டோ மெடிசினல் ஹெல்ப்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணிருப்பான். இவ்வளவு நேரத்திலேயே வந்து வேலை செய்யறீங்களேன்னு சொல்லி கேட்டிருப்பான். இந்த ஒரு கோல்னஸ் பிடிக்கும்ட்டு இந்த டைம்ல ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தானேன்பா. நருட்டோ, இல்ல நான் தூங்கல, ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த ஸ்ட்ராங் ஆகிருக்குன்னு இருப்பான். ஹாக்கு, ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பான். நான் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னு இருப்பான். நருட்டோ, எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி கேட்டிருப்பான். நருட்டோ, என் வில்லேஜ்ல பெஸ்ட் நிஞ்சாவாக, எல்லாருமே என் ஸ்ட்ரென்த் ரெகனைஸ் பண்ண வைப்பேன், நான் யாருக்காவது தேவைப்படுவேங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் இருப்பான். ஹாக்கு, இந்த ட்ரைனிங்ல யாருக்காக போவா, இல்ல உன்னோட தேவைக்காகவான்னு சொல்லி கேட்டிருப்பான். நருட்டோட லேம் லுக்க பாத்துட்டு சிரிச்சிருப்பான். அப்படி என்ன பண்ணா இருக்குன்னு கேட்டிருப்பான். நருட்டோ, லைஃப்ல ப்ரீசியஸான பர்சன் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி ஹாக்கு கேட்கப்போ நருட்டோக்கு புரிஞ்சிருக்காது. ஒரு பர்சனுக்கு தம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பர்சன் இருந்தாதான் அவங்க ஜெனியூனா ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு இருப்பான் ஹாக்கு. நருட்டோ, நீ சொல்ல வரத புரிஞ்சுட்டேன். ஹாக்கு வந்துருச்சு, நீ ஸ்ட்ராங் ஆவ, கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்னு கிளம்பியிருப்பான். ஜாபுசா கக்காஷி கிட்ட, அவனாலதான் நாங்க தோத்தோம், என்னத்துக்கு வளர்ந்துருப்பானே அப்படின்னு நருட்டோ பத்தி கேட்கவும், ஆமா நருட்டோ மெச்சூர் ஆயிட்டான்ட்டு அந்த பிரிட்ஜுக்கு கூட கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் தான் பேர் வச்சிருக்கதா கக்காஷி சொல்லுவாரு. இப்ப எங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவன ஹீரோ தான் கூப்பிடுறாங்க, அதிசயங்களை கொண்டு வர குழந்தைன்பாரு. உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும், உங்க மூலமா தான் நருட்டோ அவனோட நிஞ்சாவேவ கண்டுபிடிச்சான், உங்க சமாதிகள்ல தான் உறுதி எடுத்துக்கிட்டான், இப்ப அவன் ஃபைன் ஷினோபியா இருக்கதா சொல்லவும் ஹாக்கு அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான்லாம் சொல்லி கேட்பான். காபட்டோ காட்டுவாங்க, உங்களால பழசெல்லாம் கூட பார்க்க முடியுதான்ட்டு, இப்ப என் உடம்புக்குள்ள சக்திகள் நல்லாவே ஊடுருவதுன்ட்டு மெயின் ஆக்ட் இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு சில் ஃபார்மேஷன் பண்ணுவான். சாபுஜாவை சுத்தி ரொம்பவுமே ஈவலிஷ பவர் பரவும். கக்காஷி எங்களை ஸ்டாப் பண்ணிருப்பான், ரிட்ரீட் ஆக சொல்லி எல்லாமே பின்னாடி போயிருவாங்க. டவுட்டே இல்லாத அவங்க தானே சாய் கேக்குறப்ப, ஆமா டீமன் ஜாபுஜா மோமோச்சி அப்புறம் ஐ ஸ்டைல் ஹாக்குன்பா சக்குரா. பாஸ்ட்ல ஜாபுஜா கக்காஷி சண்டை போட்டுருக்கப்ப நருட்டோ போயிருப்பான், ஹாக்கு உன்னோட ஆப்பனும் நான் தான்ட்டு முன்னாடி போயிருப்பான். கக்காஷி சரியான யூஸ் பண்ணுவாரு, இந்த இடத்துல அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு ஜாபுஜா மிஸ்டர் பயங்கரமா ஃபார்ம் பண்ணிருப்பான். கக்காஷினால எதையுமே பார்க்க முடியாது, காலிடான் அட்டாக் பண்ண வருவான் ஜாபுஜா, சவுண்ட் வச்சு தப்பிப்பாரு. இது சைலண்ட் கில்லிங்ட்டு ஏன் டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ் ஜாபுஜான் பேர் வாங்கின நீ எதுக்கட அடியாளா மாறணும்னு சொல்லி கேட்பான் கக்காஷி. முட்டாள்தனமா பேசாதேன்ட்டு ஜாபுஜா, ஒன்னும் யூஸ் பண்ணும் இல்லைனா யூஸ் பண்ணப்படணும்பா, நம்ம ஷினோபிஸ்லாம் டூல்ஸ் தான், நம்ம பிரின்சிபல்ஸோட எல்லாம் நிக்க முடியாதுபா. ஹாக்கு நாட்டோ கிட்ட வீக்கா இருக்க நெஞ்சால இந்த உலகத்துக்கு தகுதி இல்லாதவன் இருப்பான், ஜாபுஜாக்காக எதுக்கு சர்வ் பண்றேன்னு சொல்லி நாட்டோ கேட்டிருப்பான். எனக்கு ஸ்பெஷலா இருக்க ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணனு இருப்பான் ஹாக்கு. எல்லாரும் என்ன வருத்துவதுக்கு நாங்க ஜாபுஜாக்கு மட்டும்தான் நான் தேவைப்பட்டேன், என் பிளட்ல இருக்க கெக்கே கின்கைனால எல்லாரும் என்ன கண்டு வெறுத்தாங்க,
ஈவனே அப்பாவே என்ன கொல்ல பணம் பார்த்தாரு, யாருக்கு நான் வாழ்றதே பிடிக்கலின்பா, எனக்கு நடந்த மாதிரின்னு சொல்லி திங்க் பண்ணுவான் நருட்டோ. மாஸ்டர் ஜாபுஜா தான் என்ன எடுத்துக்கிட்டது, அவருக்கு நான் தேவைப்பட்டேன், சந்தோஷமா இருந்தான்ட்டு அழுதுருப்பான். மாஸ்டர் ஜாபுஜா நான் உங்களோட வெப்பனா இருப்பான்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டூல வந்து எல்லாம் செய்வேன் இருப்பான் சின்ன பையனா இருக்கப்ப. நருட்டோ ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல, பேட்டில் ஒருத்தன் ஸ்ட்ரென்த் காட்டுறதை தாண்டி நிறைய இருக்குன்னு இருப்பான். ரீஅனிமேட் செய்யப்பட்ட நாலு பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கான்சியஸ்னஸ்ங்கிறது போகும். ஜாபுஜாவோட டெமானிக்காரா வெளியே வருதுன்ட்டு காய் டீமன் ஜாபுஜா தானு கேப்பாரு. கூடவே ஐ ஸ்டைல் கிட்னு கக்காஷி கார்ட் டவுன் பண்ணிராத காயின்ட்டு சைலண்ட் கில்லிங்ல வல்லமாவான்பாரு. ஹாக்கு எங்களை ஸ்டாப் பண்ணீங்கன்னு ப்ளீஸ் பண்ணி கேப்பான். என்னோட கனவே மாஸ்டர் ஜாபுஜாவோட டூலா இருக்கிறது மட்டும்தான், அவரை பாதுகாத்து சாகிறது. இப்ப உண்மை என்னன்னா மாஸ்டர் ஜாபுஜா இந்த ஜுட்ஸுவோட பவர்ல மாட்டிருக்காரு. அன்னைக்கு அவரை கொல்லும் போது நான் பாதுகாக்க முடியாம போயிட்டேன், அவரை இப்ப வரைக்கும் நான் அவருக்கு ஒரு டூலா கூட இருக்க முடியலின்பான். கக்காஷி இல்ல நீ ஜாபுஜாவை பாதுகாத்தேன்பாரு. மாஸ்டர் ஜாபுஜாவை கக்காஷி அட்டாக் பண்ண போனப்ப ஹாக்கு ஜாபுஜாவை காப்பாத்துறேன்னு கக்காஷியோட சிடோரியில வந்து விழுந்திருப்பான். அதே மாதிரி ஜாபுஜா உன்னை வெறும் ஆயுதமா மட்டும் பாக்கலின்பாரு, கக்காஷி உளறதுன்னு திரும்ப ஜாபுஜா. கக்காஷி நருட்டோ ஜாபுஜாவோட மனசுல இருந்ததை வெளியெடுத்ததா சொல்லுவாரு. பாஸ்ல காட்டுவாங்க காட்டோ ரொம்ப வாய் பேசுறான் இன்னைக்கு இப்படி செத்து கிடக்கிறான் பாருன்ட்டு ஹாக்கு வாயிலே மதிப்பான். இதை பார்த்த நருட்டோட சமக்கடுப்பை அட்டாக் பண்ண போயிருப்பான். கக்காஷி தடுத்துட்டு நம்பர்ஸ்ல ஈக்குவலா இல்லைன்பாரு. ஆனா இது எப்படி எப்படி விடுறதுன்ட்டு கத்துவான் நருட்டோ. அவன் சொல்றதுல என்ன தப்புன்ட்டு ஜாபுஜா வீக்கா இருந்தனால தானே செத்தான்பான், உன்னை காப்பாத்த போய் அப்படி மாட்டினா எப்படா நீ எப்படி பேசுறான் சொல்லி கேட்டிருப்பான் நருட்டோ. ஜாபுஜா நான் ஹாக்கு யூஸ் பண்ணிட்டேன், காட்டோ என்ன யூஸ் பண்ண மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஷினோபி வெல்ல யூஸ் ஆகணும் இல்லைன்னா யூஸ் பண்ணப்படணும்பான். ஷினோபிஸ்னாலே டூல்ஸ் தான், வெப்பன்ஸ். எனக்கு ஹாக்கு தேவைப்படல, அவனோட ஸ்கில்ஸ் தான் தேவைப்படுச்சு, அதை தாண்டி ஒண்ணும் இல்லைன்றப்பான். நாட்டோட செம கடுப்பா இருப்பான், பயங்கரமா திட்டிட்டு கக்கஷி கையை தட்டி விட்டு ஜாபுஜா பொண்ணாடி போய் நின்ட்டு அவன் உனக்காக தான் எல்லாத்தையும் குழப்பண்ணா, உனக்காக தான் சத்தான்பான், உனக்கு ஸ்பெஷல் ஒன்னு யாராவது இருக்காங்கன்னு சொல்லி ஹாக்கு கேட்டது ஞாபகத்துக்கு வரும். நாட்டோ அவனுக்கு நீ தான் ரொம்ப முக்கியம்பான், சம்மன் ஸ்பெஷலா இருக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு போராடுறோம் இல்லையா, அதான் நமக்கு ஜெனியூனான ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஹாக்கு சொன்னதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் உனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கான், ஆனா அவன் உனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டாலுவான். ஹாக்கு நான் அவருக்கு கனவை நான் வித்துனா போதும், அதுக்காக நான் கம்ப்ளீட் ஷினோபி ஆவன்ருப்பான். நான் உன் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் போது உன்ன மரியாதை கல்லஞ்சக்காரன் ஆயிடுவானான்ட்டு நருட்டோ அழுதுட்டே க்வெஸ்சன் பண்ணிட்டு அவன் உனக்காக தான் உயிரை விட்டான் உன் கனவுக்காக, அவனுக்கு சொந்த கனவும் கூட இல்லை நனவேற்றுக்கு, வெறும் ஒரு டூலா செத்துருக்கான், ஒரு புரோக்கன் டூலா, வலிவியோட இறந்து போயிட்டான்ட்டு அழுதுருப்பான் நருட்டோ. ஜாபுஜாவே அழுதுருப்பான், டேப்பையா ரொம்ப பேசிட்ட, ஹாக்கு உங்களோட சண்டை போடுறப்பலாம் உன்னோட ஹார்ட் பிரேக் ஆகும், அவன் ரொம்பவுமே நல்லவன் இறக்கம் உள்ளவன், முடிவுல உங்களோட சண்டை போட்டதுல சந்தோஷம். ஆமா குழந்தை கடைசியில் நீ சொன்ன மாதிரி தான், ஷினோபி மனுஷங்க தானே, எமோஷனே இல்லாத டூல் ஆகிறது இம்பாசிபிள் தான் போலன்ட்டு இது என்னோட இழப்புன்னு இருப்பான். கக்காஷி ஜாபுஜான்ட்டு பார்க்கவும் இதுல இருந்து விலகிக்கங்க, இந்த சண்டை முழுக்க முழுக்க எனக்கானதுன்ட்டு வாயில குணாய் கடிச்சிட்டு போய் காட்டோவை அட்டாக் பண்ண போயிருப்பான். குறுக்க வந்த எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிருப்பான். ஸ்னோ விழுகவும் ஜாபுஜா இந்த வருஷத்துல பணியா, ஹாக்கு அழுகிறியா, நீ எப்பவுமே என் கூட தான் இருந்திருக்க, முடிவுல அட்லீஸ்ட் நான் உன் பக்கத்தால இருக்க பாக்குறேன் அப்படின்னு நடந்து போய் ஜாபுஜா ஹாக்கு பக்கத்தால படுத்திருப்பான். வாய்ப்பு இருந்தா நீ எங்க போனையோ அங்கேயே நானும் வரக்கு விரும்புறேன் அப்படின்ட்டு ஜாபுஜா ஹாக்குவை பார்த்திருப்பான். பட் இங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்கு, கக்காஷி கிட்ட கடைசி விஷா ஜாபுஜா தான் தூக்கிட்டு போய் பக்கத்தில் படுக்க வைக்க சொல்லியிருப்பான். பட் இங்க நடந்து போற மாதிரி இருக்கும், ஹாக்குவோட சேரணும்னு சொல்லி கடைசி விருப்பமா கேட்டிருப்பானே ஜாபுஜா, அது கண்டிப்பா நடக்கும் இருப்பாரு கக்காஷி. காபுட்டோவை காட்டுவாங்க, ஜாபுஜா அப்புறம் ஹாக்குவா பிடிவாதக்காரங்களா இருக்காங்க, அவங்களை இன்னும் நான் கம்ப்ளீட்டா பிணைப்பாக்கல, சீக்கிரமே கொள்ற பப்பட்ஸா மாத்தி காட்டுறேன், ஏன்னா நீங்க என்னோட டூல்ஸ்ன்ட்டு சிரிப்பான். ஜாபுஜா கக்காஷி கிட்ட தயங்காத, எங்களை ஸ்டாப் பண்ண தேவையானதை பண்ணு, நான் ஆல்ரெடி செத்துட்டேன், மனுஷனா செத்துட்டேன்பான். கக்காஷி எனக்கு தெரியும் சரிங்கனை யூஸ் பண்ணுவாரு. ஹாக்கு கண்ணீர் விட்டு ஜாபுஜாக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். கண்ட்ரோல் இழந்திருப்பாங்க, வந்துட்டாங்கன்னு பாரு கக்காஷி. பக்கத்துல இருக்கவன் கேப்டன் கக்காஷி, அந்த ஹிடன் ராக்ஷனோபி, அவன் பேர் காரி, எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் யூசர், கெகேகன்காய் டேடரா மாதிரியே ஃபார்மர் டெமாலிஷன்ஸோட யூனிட் கேப்டன் பாரு. அப்புறம் ஒரு லேடி, அப்புறம் அங்க இருக்கிறது பாக்குறா ஸ்காட் ஸ்டைல் கெகேகன்காய் யூசர் சிடன் சாண்டர் சேர்ந்தவன் பாங்க. கேர்ஃபுல்லா இருக்க சொல்லவும் எல்லாரும் என்ன கெகேகன்காய் யூசர்ஸ் பாப்பாரு கக்காஷி. ஜாபுஜா நிஞ்சா ஆர்ட் ஹிடன் மிஸ்டிட்ஸ் பண்ணுவான், சென்சர் டைப் நிஞ்சாஸ் இருக்கிறதோட சேர்த்து பேட்டில் குரூப்ஸ் அசம்பிள் பண்ண சொல்லிட்டு மிச்ச பேத்த கக்காஷி மாஜி ஃபார்மேஷன் பண்ண சொல்லுவாரு. 12, 3, 6, and 9 o'clock டைரக்ஷன்ல அப்புறம் கவர் பண்ண சொல்லுவாரு. ஜாபுஜா எங்க இருக்காங்க பின் பாயிண்ட் பண்றது சவுண்ட் மூலமா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் காய், மிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம விஷன் எல்லாம் போதாதுன்பாரு காய், சக்ரா பயப்படாதீன் மாலி, நான் உன கார்ட் பண்ணிக்கிறேன், என்னோட வாழ்க்கையை கொடுத்தனாவ கார்ட் பண்ணுவான்பா. சக்ரா போன தடவை டெட் ஸ்பாட் ஆன எங்களுக்கு சென்ட்ரலே வந்து நின்ட்டான், அதனால எல்லாரும் பின்னாடி பாத்துக்கங்கன்பா சக்ரா, இல்லையா அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு சிஸ்ட்டு சரின்பா. மிஸ்டுக்கு அடுத்து கோல்ட் ஆரான் பாக்குறப்ப ஹாக்கு அட்டாக் பண்ணுவான், ஜாபுஜாவும் வெறித்தனமா அட்டாக் வைப்பான். கக்காஷி ஆரம்பிச்சிருச்சுன்பாரு, ஆஃப்டர் ஆல் போன தடவோட இது டிஃபரெண்டா இருக்குன்பா காபுட்டோ, அவங்க ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணியாச்சு, அதோட உருச்சி மாறுவோட சக்ரா கிட்ட இருந்து இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நண்பா, என்னோட சொந்த கண்ட்ரோல் டாக்ஸ் மேலேயே ஓவர் ரைட் பண்ணிருக்கேன், நான் வேணுக்குள்ள ஏதாவது அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கட்டும் விட்டேன், எதிரில சைக்காலஜிக்கலா டார்ச்சர் பண்ணலான்னு, ஆனா அதுவே தப்பா போச்சு, ரிசல்ட்ஸ் எல்லாம் பிணைக்கல பலவீனமா ஆச்சு, அவங்களோட இதயம் மாற்றம் அடையும் போதே அவங்க ஆன்மாவும் இறந்துருச்சுன்பான். இந்த தடவை நான் அவங்களோட மொத்த எமோஷன்ஸையுமே கொல்ல போறேன், இப்போதைக்கு என்னால எனிமி பாயிண்ட்ஸ் எத்தனை பேத்துக்கிட்ட அதெல்லாம் பண்ண முடியும்னு தெரியல, இருந்தாலும் செய்யணும், இந்த போர் மூலமா முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை கேதர் பண்ணும், மிச்சம் இருக்க பலியாடுகள் என்னோட ஆர்டர்ஸ் மட்டுமே ஒபே பண்ற மாதிரி நான் பைண்ட் பண்ண போறேன்பா, அப்புறம் அவங்க வழியிலேயே விட போறேன். அப்புறம் சிலர் அவங்க எமோஷன்ஸ் படியே விட வைக்கிறதும் ஒரு வகையில எனக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்க போதும்பா, லீவ் ஷினோபிஸ காட்டுவாங்க. சேண்டஸ் அந்த குணம் ஆயிடுச்சு, அவன் மம்மி மாதிரி ஆயிட்டான், அது அந்த ஜுட்ஸு வச்சுட்டு பாப்பா பாக்குறா வெறித்தனமா அட்டாக் பண்ணுவா, ஸ்காட் ஸ்டைல் சூப்பர் ஸ்டீம் கில் பண்ணுவா, மொத்தமா எரிய வைப்பா, எரியுதுன்ட்டு விழுவான் ஒரு ஷினோபி.
ஷினோபி. காரி எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் லேண்ட்மைன் ஃபிஸ்ட் பண்ணுவான். வாய்ப்பேல டாஜிக்கு ப்ளோ பண்ணான்னு கத்துவான் ஷினோபி. சமக்கடுப்புல அட்டாக் பண்ண போகும்போது ஹாக்கு அட்டாக் பண்ண வருவான். லீ அண்ட் கைசன்சே லீஃப் ஹரிக்கேன் வேல் வென்ஸ் பண்ணுவாங்க. மாஸ்டர் காயின் ஒரு ஷினோபி பார்க்கவும், பேட்டில் ஃபீல்ட்னாலே காம்ரேட்ஸ் எல்லாம் இறப்பாங்க, அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் இறந்தா இன்னும் காம்ரேட்ஸ் ஆவாங்க. உன்னோட காம்ரேடோட ரத்தையும் மனசுக்கு மன இடைவெளி வைக்க பாருன்பாரு. புரிஞ்சதாங்கவோ புரிஞ்சதுன்பான். அடிப்பட்ட ஷினோபிஸ்க்கு சக்குரா ஹீல் பண்ணுவா. கக்கஷி ஜாபுஜாவோட சண்டை போடுறப்ப எதிரி இதை கோஆர்டினேட் பண்றது எப்படின்னு இப்பதான் எனக்கு புரிய வருதுன்பாரு. இப்ப என்னோட டென்கவும் காபுட்டோவை காட்டுவாங்க. சிரிப்பான். எனக்கு நேரம் வந்ததை அளவு பண்றது நானும் முட்டாள் இல்லைன்பான். காரி பாக்குற சம்மனிங் ஜுட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய கஃபன்ஸ் வரும். ஜாபுஜா பின்னாடி போவான். எல்லாத்துக்கும் அள்ளு விடும் பார்த்துட்டு ஃபார்மர் செவன் இன்ஜர்ஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டர் ரீஅனிமேட் பண்ணி விட்டுருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா அதை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்போனன்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டு ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்க பாரு. கக்காஷி